ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேலையில் நம்ம சேரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒன் மந்தாகவே நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து என்னோடய அக்கா என்ன சொன்னாங்கன்னா எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி நிலமையில் வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குது போக போக தான் எதாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சி சரி ஓகே நம்ம வந்து இந்த வேலையில் வந்து நம்ம இருப்போம் இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா சரி இந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கூட கிடைக்கிறப்போ இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கிது ஒரு பத்தாயிரம் கூட கிடைக்கிதுங்கிறப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணுறதுல தவறு கிடையாது என்ன கொஞ்சம் தூரம் தான் அதிகம் ஒரு அரை மணி நேரம் வந்து கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா நல்ல கேபு எல்லாமே புக் பண்ணி அவங்களே கொடுத்துட்றதுனால நம்மளுக்கு வந்து சேல்ரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அது வந்து ஜாயின் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும் அதாவது நம்ம முன்னாடி இருந்த ஆஃபீஸில் ஒரு மூணு வருஷமாக வேலை பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்ன அது மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு மனசளவில் வந்து நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம மாற்றிக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ச அது வந்து சரியான நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லை அதுவும் ஒரு சில குழப்பங்கள் நம்மளுக்கு இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம முடிவெடுக்கிறத முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் வந்து மனசு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியமும் இந்தமோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால அதுக்கப்புறம் சில விஷயங்களை நம்ம வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் வந்து கூட இருக்கிறவங்களும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்காமல் போகிறதுக்கும் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் வந்து நான் யோசித்தேன் சரி சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போக வேண்டிய ஒரு நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யோசிச்சுட்டேன் சரி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தடுத்தது ஒரு சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனேன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு எல்லா இடங்களையும் இருக்கிற மாதிரி தான் ஒரு நாலு பேர் நல்லா பேசுனாங்கன்னா ஒரு பத்து பேர் நம்ம கிட்ட நல்லா பேச மாட்டாங்க எங்கள் டீமில் ஒரு பத்து பேர் இருந்தாங்க அதில் ஒரு மூணு பேர் தான் எங்கிட்ட நல்லா பேசுனாங்க மீது ஏழு பேர் வந்து ஒழுங்காக பேசலை சரி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கக்கூடாது வேலைன்னு இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க நல்லாவும் நல்லா பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க சில பேர் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க அதனால அதெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன் சரி நம்ம வந்து சில சமயங்களில் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் நம்ம முடிவை நல்லபடியாக எடுத்தோனாலே போதும் நம்ம வந்திருக்கிறது வேலை பார்க்குறதுக்கு அடுத்தவங்க பேசினா என்ன பேசாருன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா யாருமே சரியாக பேச மாட்டாங்க நாங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்டாலுமே நம்ம டீம்ல உள்ளவங்க நல்லா பேசுகிறேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பேசலைங்கிறப்போ அதை நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் சரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது வாழ்க்கையில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முடிவு எடுக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒன் இயர் ஆணுச்சு ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த இதிலே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட திறமையை வச்சு நம்ம வந்து நல்லபடியாக முன்னேறினாலே போதும் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதனால் வந்து சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜரும் நல்லா பேசினார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னோடய பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்துட்டு அவருமே நல்லா பேசினார் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எனக்கும் தெரியும் இங்கே உள்ளவங்களாம் நான் ஒன்றும் இயராக பார்த்துட்டு தான் இருக்கேன் யாருமே அவங்க கூட சரியாக பேசலை அதனால நீ எந்தளவுக்கு மனசுக்குள்ளே கவலைப்படுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அதெல்லாம் பற்றி கவலைப்படாத நானுமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ என் ஆஃபீஸ்லேயுமே யாருமே என்கிட்ட சரியாக பேசல தான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் அந்தளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன் அதனால் வந்து நீ அதையும் பற்றி கவலைப்படாதப்பா பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் நம்ம ஒரு நன்மைக்காக ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்மளுக்கு ஒரு நன்மைக்கான ஒரு விஷயம்தான் அவர் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதே வேலையிலேயே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் அப்புறம் ப்ரொமோஷன் கிடச்சிச்சு வேறு ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்டானேன் இப்போ என்னோடய சம்பளம் பார்த்தீங்கன்னா